இருக்குது என்பதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஒரு ஜோதிடம் என்பது பாவ புண்ணிய கணக்குகள் ரெண்டுமே வந்து சேர்ந்தது தான். ஸோ அந்த புண்ணியங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும், பாவங்கள் எங்கெங்கே இருக்குது என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். புண்ணியங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த நம்ம வந்து எப்பொழுதுமே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் அந்த விஷயங்கள் வந்து நமக்கு வந்து நிறைவே கிடைக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாதக கட்டம், நீங்கள் பிறந்த தேதி, யோகம், கரணத்தின் அடிப்படையில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரின் அடிப்படையில் ஒரு ஜாதக கட்டம் வந்து அமையும். ஒரு ஜாதக கட்டம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டங்கள் இருக்கும்போது 9 கிரகங்கள் வந்து உள்ளார வந்து இருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் போட்டுடலாம், இதில் வந்து சூரியன் இருக்காரு, செவ்வாய், சுக்கிரன், அதே போல புதன், ராகு, கேது, குரு, சனி, இப்படி 9 கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த 9 கிரகங்களுமே உங்களுக்கு வந்து நன்மை பண்ணுவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பண்ண மாட்டாங்க. அதே போல் 9 கிரகங்களும் தீமை பண்ணுவாங்களா, கெடுபண்ணை தருவாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக அப்படியே வந்து நடக்காது. ரெண்டுமே கலந்த அமைப்புகளில் தான் இருக்கும். அவரவர்களுடைய முன்ஜென்ம பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த குடும்பத்தினுடைய பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற்போல் அந்த தலைமுறை, அதாவது 7 தலைமுறை இருக்கு இல்லையா, அதனுடைய பாவ கணக்குகள் புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் இந்த 9 கிரகங்களில் சில கிரகங்கள் வந்து நன்மை பண்ணுவாங்க, சில கிரகங்கள் வந்து தீமை பண்ணுவாங்க. அந்த அளவீடுகள் என்பது வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் உங்களுக்கு வந்து புண்ணிய கணங்களை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து வந்திருக்காரு அப்படின்னா, இந்த செவ்வாய் வந்து அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுது தருவார் என்ற அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாயினுடைய தசை அல்லது புத்தி, செவ்வாயுடைய தசை அல்லது புத்தி, அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த புண்ணியம் என்பது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ மற்ற இந்த செவ்வாய் தசை, செவ்வாய் புத்தி இல்லாத பிற தசைகள், பிற புத்திகளில் நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செவ்வாய் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரு, மிதுன வீட்டில் வந்து நிற்கிறாரு. ஸோ அவர் நிற்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிருகசீரிஷம் நட்சத்திரம்னு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை வந்து சோமஸ்கந்தர். அப்போ சோமஸ்கந்தருடைய வழிபாட்டை நம்ம செவ்வாதசை, செவ்வாய் இல்லாமல் வாழ்நாள் முழுவதுமே வாரத்தில் ஒரு முறை, ரெண்டு முறை தொடர்ந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த செவ்வாய் வந்து எப்பொழுதுமே ஆக்டிவேட்டில் நமக்கு வந்து இருந்துகிட்டே இருப்பார். இப்போ ஆக்டிவேட்லேயே அவர் வந்து இருக்கும்போது அப்போ செவ்வாயினுடைய காரகங்கள் எல்லாமே நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சு. செவ்வாய் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிலம், அதே போல் கட்டுமானங்கள், பில்டிங் கட்டுறது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைமை, அதாவது நிர்வாக தலைமை, நிர்வாக பொறுப்புகள், அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு வேலை வாய்ப்பு, அல்லது அந்த திறமையில் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறது, அல்லது செவ்வாயினுடைய காரகத்தில் வந்து தொழில் வந்து அமைவது, இப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து அந்த நன்மைகள் வந்து நமக்கு வந்து எப்பொழுதுமே வந்து கிடைச்சிட்டே இருக்கும். அது லக்னத்தின் படி பார்க்கும்போது அந்த தன்மைகள் வந்து மாறும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மீனா நக்கலத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா 4 இடமாக வரும்போது அடிக்கடி இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும், வீடு கட்டக்கூடிய வாய்ப்பும் நமக்கு வந்து கிடைக்கும்னு எடுத்துக்கலாம். அதே நீங்கள் வந்து கன்னி லக்னத்தில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னா 10 இடமாக வந்து அமைவதாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டராக வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ அது லக்னத்துக்கு தகுந்தாற்போல் அந்த யோக பலனை வந்து நிச்சயமாக நமக்கு வந்து கொடுத்துரும். அப்போ முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் யோக பலனை வந்து வச்சுருக்காங்க, யார் யாரெல்லாம் பாவக்கணக்குகளை வந்து வச்சுருக்காங்க, அந்த யோக கிரகங்கள் எது, அந்த யோகத்தை நம்ம வந்து பிறவி முழுவதுமே, ஆயுள் முழுவதுமே வந்து நிறைவாக எப்பொழுதுமே பெற்றுகிட்டே இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத முதல்ல வந்து நம்ம வந்து ஜோசியத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும்.
அதை ப்ராப்பராக நம்ம வந்து பண்ணினாவே நம்மளுடைய பெரும்பான்மையான பிரச்சனைகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிடும். அதில் 9 கிரகங்களில் உங்களுக்கு 4 பேர் நன்மை பண்ணட்டும், 5 பேர் பண்ணட்டும், 6 பேர் பண்ணட்டும், 7 பேர் பண்ணட்டும், அது யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை முறையாக நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரகத்தின் வாயிலாக நமக்கு ஏராளமான நன்மைகள் எப்பொழுதுமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ பணம் நமக்கு வந்து நிறைவாக வந்து கிடைச்சிட்டே இருக்கும்போது செலவுகள் கொஞ்சம் நடந்தாலும் நமக்கு வந்து பெருசாக வந்து தெரிவிக்காது, வாழ்க்கை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் 9 கிரகங்களில் யார் யாரெல்லாம் புண்ணிய கிரகங்களில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பாவ கணக்குகளில் யார் இருக்காங்க, அது பரிகாரங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அது வந்து செகண்டரி தான். எப்பொழுதுமே பரிகாரங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, புண்ணியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்ல வரேன். சரிங்களா? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்க எத்தனையோ கோடி மக்கள் வந்து இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே நம்ம வந்து ஜாதகம் பார்க்காம லைவில் அவங்க ஜாதகத்தில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த புண்ணியங்கள் இருக்கோ அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா நிச்சயம் வந்து சொல்ல முடியும். எதன் அடிப்படையில் சொல்ல முடியும்னா, அந்த ஜாதகர் பிறந்த திதி நித்திய நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் அதை தெளிவாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த அமைப்புகள் வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்தந்த இடங்களிலாம் அவர்களுடைய புண்ணியங்கள் நிச்சயமாக இருக்கும், உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்க, உதாரணத்திற்கு இப்போ நாம யோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 27 நாம யோகங்கள் இருக்கு. கரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 11 கரணங்கள் இருக்கு மொத்தம். திதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வளர்பிறையில் ஒரு 15 திதி, தேய்பிறையில் ஒரு 15 திதி, ஆக மொத்தம் பார்க்கும்போது ஒரு 30 திதிகள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதில் இந்த நாமயோகங்கள் கரணங்கள் இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜாதக கட்டத்தில் இந்தந்த இடங்களில் உங்களுடைய புண்ணியங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் முறையாக நம்ம வந்து பயன்படுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுமே ஒவ்வொன்றா நமக்கு வந்து சரியாக ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ முதல்ல வந்து அரிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் கரசை கரணம். லக்னத்தில் நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய புண்ணியங்கள்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, ராசி கட்டம் ராசி கட்டத்தில் கட்டம் தான் போட்டிருப்பாங்க உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா, ஆனால் மறைமுகமாக 27 நட்சத்திரங்களும் இங்கே வந்திருக்கும். இந்த 27 நட்சத்திரங்களில் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த மூணு இடங்களில் அந்த யோகங்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அந்த மூணு இடங்களில் எப்பொழுதுமே அந்த யோகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கிரகங்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அதை வந்து எப்பொழுதுமே நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி அந்த புண்ணியத்தை வந்து எப்பொழுதுமே பெற மாதிரி நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் ஜனனத்தில் கிரகம் இருந்தால் அது ரெகுலராக கிடைச்சிட்டே இருக்கணும் நமக்கு. ஜனனத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இன்னைக்கு வந்து கிருதிகளை போயிட்டுருக்காரு, அடுத்தது ரோகிணியை தான் வரப்போகிறார். எப்போ வர்றாரு அப்படின்னா, ஜூன் முடிஞ்சு ஜூலை 1st வந்துடுவார். 7th மாதம் ஆரம்பிக்கும் போது குரு பகவான் கோச்சார குரு பகவான் ரோகிணிக்கு வந்து வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் இந்த அதிகண்டம் வச்சுனா சுப்பிரம் நாம யோகத்திலேயோ கரசை காரணத்திலே பிறந்தவராக இருந்தால், லக்னத்தில் 12 லக்னத்தில் எதாக இருந்தாலும் சரி, 12 லக்னத்தில் எதில் வேணாலும் பிறந்திருங்க. இப்போ குரு இங்கே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருனுடைய காரங்கள் எல்லாமே நிறைவாக கிடைக்க ஆரம்பிச்சிடலாம். குருன்னா என்ன பார்த்தோம், பணம்னு பார்த்தோம். அப்போ தொழில் மூலமாக, வேலை வாய்ப்பின் மூலமாக பண வரவுகள் வந்து அதிகமாகும் நமக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா
சம்பள உயர்வு கிடைப்பாங்க, திடீர்னு தொழில் வந்து நல்லா போயிட்டுருக்கும். இப்போ பெண்டிங்காக இருக்கிற பணம் எல்லாமே வந்து வசூலாகும், பிற இடத்தில் வர வேண்டிய பணம் எல்லாமே வந்து வசூலாகும், நம்ம யாருக்கும் தர வேண்டியது தான் கொடுத்துடலாம். பணத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையுமே அந்த இடத்துல வந்து சரியாகும். பண வரவு செலவுகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களும் அத்தனை பிரச்சனைகளும் அந்த யோக நட்சத்திரங்கள், உங்களுடைய யோகங்கள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். ஜனத்திலே இருந்தால் அவர்களுக்கு எப்பொழுதுமே அந்த பணம் வந்து நிறைவாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தசை புத்தியில் தான் அதிகமாக கிடைக்கும். மற்ற நேரங்களையும் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது வருடம் முழுவதும் ஆயுள் முழுவதும் அந்த பணம் வந்து நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக அதுக்கு தான் நம்ம வந்து இதை பார்த்துட்ருக்கணும். இப்போ எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ உதாரணத்துக்கு ராகு இருக்காரு அப்படின்னா ஜனத்தில் ராகு இருக்காரு, அல்லது கோச்சாரத்தில் ராகு வராரு அப்படின்னா வெள்ளாட யோகத்தை வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஷேர் மார்க்கெட் வந்து நல்லாயிருக்கும், கேண்டிங் பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கும், லாட்டரி யோகம் ஆக்டிவேட் ஆகும். குறிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம் அப்படின்னாக்க எட்டாம் இடங்கிறதுனால பார்த்தீங்கன்னா லாட்டரி யோகம்லாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது மாதிரி எந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நன்மைகளை வந்து நம்ம வந்து அதிக அளவு வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும். கரெக்டாக முதல்ல இந்த நட்சத்திரங்களுக்குள்ளான சூட்சுமங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் வந்து நட்சத்திர சூட்சுமங்கள் என்பது பிறர் சொல்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அவங்க சொல்கிறது வந்து காமனாக இருந்த நட்சத்திரங்கள் உண்டான சுட்சுமங்களை வந்து சொல்லுவாங்க. நான் சொல்கிறது வந்து நீங்கள் பிறந்த இந்த அதிகண்ட வஜ்ரம் சுப்பீரம் கரசைக்கு தகுந்த மாதிரி மாற்றி கொடுப்பேன் நான். கரெக்டாக பிற சொல்கிறதுக்கும் நம்ம சொல்கிறதுக்கு வந்து சில விஷயங்கள் பொருந்தும், சில விஷயங்கள் வந்து பொருந்தாது, வித்தியாசமாக இருக்கும். ரோகிணியை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நாவல் பழத்தை வந்து அடிக்கடி உணவில் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். நாவல் பழம் வந்து இப்போ சீசன் இருக்குது, ஸோ சீசன் முடிஞ்சாலும் வந்து நாவல் பழத்தினுடைய ஜூஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நாட்டு மருந்து கடை அங்கெல்லாம் ஒரிஜினலான ஜூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதை வந்து வாங்கி வச்சுட்டு டெய்லி சாப்பிடலாம். அஸ்தத்துக்கு உண்டானது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழம், திருமோணம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு, ஸோ பாக்கு வந்து அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரு ரோஜா பாக்கு இருக்குது அப்படின்னா அதை பிரித்து ஒரு ரெண்டு பாக்கு அதில் இருக்க ரெண்டு பீஸு மூணு பீஸு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி பாக்கு வந்து பயன்படுத்தும் போது அந்த யோகம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ரோகிணிக்கு உண்டான தெய்வம் வந்து கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன். ஸோ அந்த மாதிரி படங்களை வைத்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம், அவருடைய மந்திரங்கள் சொல்லலாம், பாடல் கேட்கலாம், அவங்களுடைய கதைகளை வந்து அடிக்கடி வந்து படிக்கலாம், அல்லது யூடியூப்லேயோ போயிட்டு அந்த மாதிரி செய்திகளை வந்து நாடகமோ அல்லது வேறு ஏதாவது பிக்சரோ வந்து அடிக்கடி வந்து பார்க்கலாம். முதல்ல வந்து கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணனுடைய ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். ஒன்று பார்க்கணும், இல்லைனா கேட்கணும், இல்லைனா படிக்கணும், ஏதோ ஒரு வகையில் வந்து அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது அஸ்தம், அஸ்தத்துக்கு உண்டான தெய்வம் வந்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர். திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் சரிங்களா. அதே போல் திருவோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன், இந்த தெய்வங்கள்லாம் மாறி இருக்கும். ரோகிணிக்கு கிருஷ்ணர் அப்படிங்கிறது எல்லாம் காமன் தான். அது நீங்கள் அஸ்தத்துக்கு வரும்போது திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே திருவோணம்னு வரும்போது எல்லாம் மகாவிஷ்ணு அப்படின்னு எடுப்பாங்க, நம்ம வந்து குருவாயூரப்பன் சொல்லியிருக்கோம். எதனால் அப்படின்னா நீங்கள் பிறந்த நாம யோகம் கரணத்தின் அடிப்படையில் வந்து அதெல்லாம் வந்து மாறி இருக்கு. இந்த டேபிள்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுடைய போராட்டங்களுக்கு பிறகுதான் எனக்கு வந்து கிடைச்சிச்சு. என்னுடைய ஜோதிட அனுபவங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா 24 வருடங்கள் ஆகும். இந்த சரியான கோவில் லிஸ்ட்டை வந்து நான் வந்து வாங்கிறதுக்கு என்னோடய குருக்கிட்ட வந்து வாங்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 வருடங்கள் தேவைப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் எனக்கு கொடுத்தாரு. அதனால் சிம்பிளாக கிடைச்சிருச்சே அப்படின்னு நினைக்காதீங்க, கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். கரெக்டாக
அப்ப அதிகண்டம் வஜ்ர சுத்திரம் அமைவதிலே கரச கரணத்திலே நீங்கள் பிறந்திருந்தால், 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், 12 ராசிகளில் எந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும், உங்கள் புண்ணியங்கள் எல்லாம் இந்த ரோகிணி அஸ்த திருவோணத்தில் தான் இருக்கும். இதை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நவநீத கிருஷ்ணனுடைய வழிபாடு, திருச்செங்கோடு அர்த்தராதீஸ்வரர் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை வந்து நம்ம வந்து கேரளா தான் போய் தரிசனம் பண்ணணும், இல்லை தமிழ்நாட்டிலே கூட நிறைய குருவாயூரப்பன் கோவில்கள் இருக்குது. அதே போல் நாவல் பழம், நாவல் ஜூஸ். இங்கே வந்தீங்கன்னாக்க ஆரஞ்சு பழம், ஆரஞ்சு ஜூஸ். இங்கே வந்து வெத்தலை பாக்கு. முடியளவு அந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தும் போது அந்த யோகம் வந்து அதிகரிக்கும். அதே நீங்கள் பிறந்தது இருபத்தி ஏழு நாம யோகத்தில் விஸ்கம்பம் கண்டம் பரிகம் இதில் பிறந்து 12 லக்னத்தில் எதில் பிறந்திருந்தாலும், 12 ராசியில் நீங்கள் எதில் பிறந்திருந்தாலும், உங்களுக்கு இந்த ரோகிணி அஸ்த திருவோணம் வந்து நிச்சயமாக கெடுபல் நிறைந்தது தரும். அந்த இடத்துல தான் உங்களுடைய பாவ கணங்கள் எல்லாமே இருக்கும். ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த மூணு இடங்களில் தான் உங்களுடைய பாவ கணங்கள் எல்லாமே எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணத்தினுடைய அதிபதி வந்து சந்திரன். சந்திரன்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாயார். உங்களை சுற்றி உள்ள பெண்கள், எல்லா பெண்களுமே, மாமியார், அக்கா, தங்கச்சி, மனைவியை தவிர மீதி எல்லா பெண்களுமே வந்து சந்திரன் தான். அதே போல உங்களுடைய உணவு, உடை, நீங்கள் உடுத்துகிற உடை, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆவீங்க. உங்களை சுற்றி உள்ள பெண்கள் வழி குழப்பங்கள், பிரச்சனைகள் என்பது நிறையா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்னா நிலப்பிரச்சனை வந்து அதிகமாகும். அதாவது இவர் சம்பாதிச்சு வீட்டை கட்டியிருப்பார், தன்னுடைய சகோதரிக்கு தேவையான நகைகள்லாம் போட்டு திருமணம் பண்ணி அனுப்பிச்சிருப்பார். ஆனால் சொத்துல வரும்போது கடைசியில் வந்து அதுலேயும் எனக்கு பாக வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. சப்போஸ் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செவ்வாய் சனி கனண்டாயிருச்சுனாக்க வழக்கு போட்டுவோம். இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். இப்போ பெண்ணே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலியிலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெண்கள் மூணு பெண்கள் மட்டும் இருப்போம். அதில் ஒருத்தர் வந்து சம்பாதிச்சு பூர்வீக இடத்தெல்லாம் சரி பண்ணி வச்சுருப்பார், இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ஈக்குவல் ஷேர் வரணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருவாங்க. இப்போ பெண்கள் வழி பிரச்சனைகளை வந்து அனுபவிக்கப்படுத்துவோம். அப்படி இல்லையா, தன்னை சுற்றி உள்ள பெண்களால் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கை வந்து தடையிட்டு வந்துகிட்டே இருக்கும், கல்யாணமே நடக்காது. ஏதோ ஒரு காரணத்தினால இவங்களை கூட்டி போனாவே வந்து கல்யாணம் நடக்காது. எல்லாம் பேசுவாங்க, கல்யாணம்லாம் முடிகிற மாதிரி போகும், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு களைச்சிட்டு கல்யாணம் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் வந்து உருவாயிரு. அப்படி இல்லையா, ஜாதகர் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தன்னுடைய தாயாரை வந்து கேட்காம எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ தன்னுடைய கணவருடனோ அல்லது வந்து மனைவியுடனோ வந்து வெளியில் போகணும்னா கூட அம்மாட்ட போய் கேட்டு தான் போவாங்க, எல்லா விஷயத்தையுமே கேட்பாங்க. அப்போ என்ன பண்ண, ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பிறருடைய தன்னுடைய மகன் மகளுடைய திருமண வாழ்க்கையில் தாயார் வந்து அதிக தலையிடுறதுனாலேயே தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வருவதும் வந்து நேரும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருவாங்க. உணவு பிரச்சனை என்பது வந்து பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்டலில் தங்கி பிடிப்பாங்க இல்லையா, அரசு விடுதிகளில் வந்து தங்கி பிடிக்கிறது. அதேபோல் வெளிநாட்டில் போய் மாட்டிக்குவாங்க, அந்த உணவு இவங்களுக்கு வந்து சம்மந்தமே இருக்காது, பிடிக்காது, ஜீரணம் ஆகாது.
அப்படி இல்லையா பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலை என்பது ஒரு மாவட்டம். சிறையில் சென்று சிறைச்சாலையில் வந்து சாப்பிட்றது நம்ம விருப்பம் போலதான் கிடைக்காது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுதான், அவங்க கொடுக்குற அளவு தான். அந்த மாதிரி உணவு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிக்கிறது. கரெக்டாக உடை, உடை வந்து சரியாக அமையாது. இவங்க துணி கடைக்கு போனாங்கனாவே இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துணி வந்து மேட்ச் ஆகாது, அல்லது ரேட் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க, வாங்கினா கொஞ்ச நாள் பிரிஞ்சு போயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அழுக்கு துணிகளையே போட்டுட்டு சுற்றிட்டுருப்போம், கிழிஞ்ச துணிகளை வந்து போட்டுட்டு சுற்றிருப்போம். அவங்க ஜாதகம்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த ரோகிணி அஸ்தம் திருமணம் பாதிக்கப்பட்டிருக்கும், சந்திரன் பாதிக்கப்பட்டிருப்பார், நிஷ்கம்மா கண்டம் பரிக நாமயோகத்தில் பிறந்திருப்பாங்க, லக்னத்தில் 12 லக்னம் 12 ராசி எதில் பிறந்திருந்தாலும் இந்த பாதிப்பு நிச்சயம் இருக்கும். அதுதான் வந்து ஒரு சிறப்பான விஷயமே, எந்த லக்னத்துக்கும் மாறாது. பாவ கரங்கள் என்பது வேலை பார்க்கும், கொஞ்சம் மாற்றங்கள் அடையுமே வழியே இந்த கிரகங்கள் வந்து மாறவே மாறாது, அதில் பாதிப்புகள்லாம் ஒரே மாதிரி தான் வரும். சரிங்களா? அப்போ அந்த பாதிப்பை வந்து அவர் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, ரோகிணிக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர், ஸ்ரீ ரங்கநாதர் அந்த ஆலயம் போகும்போது ரோகிணியில் இருக்கக்கூடிய தோஷம் வந்து சரியாகும். அஸ்தத்துக்கு வந்து திருச்செந்தூர் முருகன், திருச்செந்தூர் முருகனை போய் தரிசனம் பண்ணலாம். திருவோணத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சூரியனார் கோயில் வந்து போகும். இதில் ஒன்று போனால் போதுமானா அப்படி கிடையாது. இந்த மூணு நட்சத்திரமும் எப்பொழுதும் அங்கே தான் இருக்க போகுது. ஜலத்தில் கிரகம் இருக்கலாம், இல்லைனாலும் கோச்சாரத்தில் நாளைக்கு வந்து கிரகங்கள் வரலாம். ஏன் இப்போ வந்து குருவே எங்கே தானே வரப்போகிறாரு, ஏழாவது மாதத்தில் வந்து குரு வரப்போகிறாரு. இல்லையா குரு வந்தோடனே என்ன நடக்கும், பணப்பற்றாக்குறையை வந்து நடைமுறைக்கு வந்துடும். பணப்பிரச்சனை தலைவிரிச்சு ஆளாக ஆரம்பிச்சிடும். இப்போ எந்த கிரகம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேந்து இருக்காங்க. ஒரு இந்த பெண்கள் சார்ந்த குழப்பம் கலையும் ஹெல்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிவேறு, ஒரு உடல் ஆரோக்கியம் எடுத்துட்டிங்கன்னா தலை முகம் கழுத்து மார்பு வயிறு அடிவேறு. இப்போ கேது அடிவயிறில் இருக்கிறனால, கேது வந்து அடிவயத்தில் இருக்கிறனால என்ன கேட்டிங்கன்னா அஜீரணம், செரிமானம், கேஸ் ட்ரபிள், வைரஸ் சார்ந்த தொல்லைகள் இந்த மாதிரிலாம் வந்து உருவாக்கலாம். இதில் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து கொடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் ரிஷ்கம்பம் கண்டம் பரிகராமயோகத்தில் பிறந்திருந்தால் இந்த மூணு நட்சத்திரங்களுக்குள்ளான தோஷங்களை வந்து நிவர்த்தி பண்ணணும், பண்ணால் தான் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? மொத்தம் 9 டீமில் வந்து 6 டீம் வந்து பார்த்துருக்கோம். இந்த 3 டீம் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ தான் லைவில் வந்திருக்கீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்லேருந்தே பாருங்க. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன நாமயோகத்தில் பிறந்திருக்கீங்க, என்ன கரணத்தில் பிறந்திருக்கீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த பாதிப்பும் இந்த நன்மையும் வந்து இருக்கும். இந்த பாதிப்பு இதுக்கு முன்னாடி நன்மையை பற்றி சொல்லியிருப்பேன். கரெக்டாக பாடுது கட் பண்ணிக்கிறீங்களா? ஆ ரைட். ஆ ரைட்.